ஏய், நீங்க சேகரிச்ச தேன் சூப்பரா இருக்குப்பா. எது சேகரிச்ச தேனா? ஆமா, நீங்க தானே பூல இருந்து தேனை உறிஞ்சிட்டு போய் உங்க கூட்டுல சேகரிச்சு வைக்கிறீங்க. ஏய், என்ன புது கதை சொல்ற? பூல தேனெல்லாம் இல்ல, பூல நெக்டார்னு ஒரு திரவம் தான் இருக்கு, அதை நான் சாப்பிட மட்டும்தான் செய்யறேன். அப்படியா? ஆமா, தேன் ஆகக்கூடிய ப்ராசஸ் என்னோட வயித்துக்குள்ளதான் நடக்குது. நம்ப முடியலையே என்னால. சரி, குரான் உன் பக்கத்துல இருக்கா? இருக்கு. அதுல 16வது அத்தியாயம் 69வது வசனத்தை எடுத்து படியேன். எல்லா விதமான கனியின் மலர்களில் இருந்தும் உணவருந்தி கொள் என்று இறைவன் தேனீகளுக்கு வகி அறிவித்தான். இன்னும் மேல படி. மேலும் அதன் வயிறுகளில் இருந்து தேனாகிய ஒரு பானம் வெளியாகின்றது. பாத்தியா, தேன் உருவாகக்கூடிய மிஷின் என் வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. இவ்வளவு நாள் நீங்க பூல இருந்துதான் தேன் சேகரிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ மட்டும் இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, இப்ப சயின்ஸ் வளர்ச்சினால கொஞ்சம் பேத்துக்கு தெரியுது. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பத்தியும் தேன் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான்.